வனுடைய திருப்பயரால் அனைவருக்கும் டிவைன் ஹெலர்ஜியின் அன்பு வணக்கம் இன்றைய தலைப்பு ரேகியில் சக்தி எப்படி வேலை செய்கிறது நம்முடைய வாழ்க்கையில் பண ஈர்ப்பு எப்படி நடக்கிறது என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்பு நம்முடைய வீடியோக்களை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் நாமே பொறுப்பு இந்த ஒரே ஒரு விஷயத்தை நாம் உணர்ந்துவிட்டால் நாம் உலகத்தில் உடல்நலம் மனநலம் பணநலம் என்று எதை வேண்டுமானாலும் பெற முடியும் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நான் எப்படி என்றாலும் சிந்திப்பேன் நான் எதுவென்றாலும் செய்வேன் ஆனால் எனக்கு பண ஈர்ப்பு வந்துவிட வேண்டும் என்று தொண்ணூற்றி ஒம்பது சதவீத மக்கள் நினைக்கிறார்கள் ஒரு சதவீத மக்கள் பாசிட்டிவான விஷயங்கள் நினைத்தாலும் அவர்களும் பணத்தின் மீது ஈர்ப்போ அல்லது உடல் ரீதியான மன ரீதியான ஈர்ப்போ அதிகம் இருப்பதில்லை என்று மனோ நூல்கள் சொல்கிறது நம்முடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில் எந்த ஒரு விபத்தாக இருந்தால் கூட அது தற்செயலாக நிகழ்வது கிடையாது அனைத்தும் நமக்கு இணக்கமானது தான் ஏனென்றால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அளவரிசை உள்ளது இது நம் வாழ்க்கையில் எளிமையான அதாவது இயல்பியல் மற்றும் பிரபஞ்சத்தினுடைய செயல்பாடு இது இந்த விஷயத்தை மட்டும் நம் உணர்ந்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கை ஆனந்தமாக உன்னதமாக அமைந்துவிடும் நாம் ஒவ்வொரு நிமிடமும் ஆனந்தமாக இருந்து எதை கேட்கிறோமோ அது நிச்சயமாக கிடைக்கும் என்று உலகத்தில் பல்லாயிரக்கணக்கான யோகி ஞானி மகன்கள் சொல்லி சொல்லி சென்றிருக்கிறார்கள் மனோதத்துவ கோட்பாட்டினுடைய முக்கியமான சாராம்சம் நீ ஆனந்தமாக இரு ஆனந்தமாக கேள் என்று எல்லா விஷயங்களும் சொல்கிறது நீங்கள் தொடர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது மகிழ்ச்சியான மக்கள் மகிழ்ச்சியான சூழல்கள் மற்றும் மகிழ்ச்சியான நிக நிகழ்வுகள் நிகழ்வுகள் அதாவது நம்ம நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நுழைய முடியும் மிக நாம் பேசக்கூடிய பேச்சுக்களும் நாம் சிந்திக்கக்கூடிய எண்ணங்களும் மிக தெளிவாக இருக்கும் பொழுது அனைத்தும் தெளிவாகத்தான் வந்து சேரும் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை இல்லை எனவே ரேகியின் பண ஈர்ப்பு என்று பார்த்தால் அது நாம் சிந்திக்கக்கூடிய தான் இருக்கிறது என்ற பதிவை கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்